Hola guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் கோட் மேத்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். இது गाइस நம்ம கிட்ட ஒன்னு சொல்லிக்கணும். என்னன்னா நான் வந்து இது சண்டேக்கான வீடியோ. ஏன்னா வந்து நான் நாளைக்கு வந்து ஊருக்கு போடுவேன். கொஞ்சம் பாபா என்ன சொல்றது போயிடுவேன். அதனால கொஞ்சம் மன்னிச்சுங்க. ஆனால் வீடியோ உங்களுக்கு அதனால தான் இப்பயே போட்டேன், இன்றைக்கே போட்டேன். நாளைக்கு போகிறதுனால இன்றைக்கே இந்த கிளாஸ் போட வீடியோ. ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்றோம். போடு என்னடா ஒன் டேப் அடிக்கல. அப்பாடியோ இது பண்ணியாச்சு. ஆனால் போட்டாச்சு கைஸ். உனக்கு எவ்வளோ அடி காலி பண்ண இவ்வளோ அடியா நம்ம எதோ தூந்து. சரி நம்ம டீம்கிட்ட ரிவே பண்ணிக்கலாம். ஆஹா முடிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, திருப்பி சொல்லிக்கிறேன். நான் நாளைக்கு போயிடுறேன். நெக்ஸ்ட் சொல்லக்கூடாது. இது இது நாளைக்கான வீடியோ. இப்போ போடுறேன். தப்பா எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். யாரு சொல்ல மாட்டீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே ஓடுவோம். இது அப்படியே நான் சண்டே கூட எடுத்து வச்சு போடலாம். ஆனால் நான் இன்னைக்கே கூட போயிடுவேன். அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வச்சுக்கலாம் அந்த மாதிரி. செம்ம டேமேஜ். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வேற லெவல் ஓபி இந்த சட்டிஸ் ஃபேமஸ். ஓசி ஃபேமஸ். லைக் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளோதான் சொல்கிறது மனுஷன் தானே நானும். அதே என்டிவிஎஸ் கேமிங் கூட அப்படியே போயிட்டு பாருங்கள். அவருக்கு என்ன 1.5K வியூஸ் போயிருக்கு ஒரு வீடியோவுக்கு. அதனாலே அவர் அதை வச்சு கொந்தளிச்சுருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெரியாதான். நான் கூகுளுக்கு எதாவது செகண்ட் ரேட் வந்துச்சுன்னு சொன்னால் நானும் பார்த்தேன். செகண்ட் ரேட் தான் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன், முடிஞ்சால் தான் சொல்கிறேன். சரி ஆட் பண்ணலன்னு கேட்காதீங்க.
ஊசி போடுறதுக்குள்ள அவன் முடிச்சுவான். இவன் சும்மாவே இருக்க மாட்டான் போலயே. ஏய் மண்டையில வச்சு அடிச்சிடாத, போடுறான் டாய். நான் அடுத்த மேட்ச் கில் அடிப்பேன்டா, கில் அடிக்கிற அடியில நீங்க வயிறு இருந்து சாகணும்டா. போடா, என் கில்லே வர மாட்டேங்குது. விடுங்க, டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் எடுத்து என்ன செய்யறன்னு பாருங்க. ரெண்டு எம்பி ஃபைவ் வச்சு கருட்டு கருட்டு ஃபிஸ்ட் கொரியா தம்பி தம்பே. ஆ தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ. அதாவது இந்த பிஸ்டலுக்கு போய் அடிப்போம். எதுக்கோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே விளாடுவோம். எதுக்கு போயிட்டு செத்துக்கிட்டு? ஐயோ போடு, இந்த மேட்சும் காலியா? இன்னும் நம்ம எவ்வளோ கில்லு? நாலு கில்லு. அடுத்த மேட்ச்ல குவாட்ரா கில்லு. ஓகே ஓகே, அடிப்போம். என் மேட்ச்சில் அதிகமான கில் அடிக்காம போகவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கு. அதிக கை அடிக்கிறோம். நினைக்கிறேன் இல்லை, இந்த ஆடமா இல்லை ஆண்ட்ரூ தான் நினைக்கிறேன். சரி காய்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். பாய் பை டே.